ஜிலேபி சாப்பிட்டிருப்பீங்க. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்டிக்க போகிற ஜிலேபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜிலேபி. எப்பயுமே ஒரு ஃபுட் கலர், ஒரு நார்மல் எல்லோ கேசரி கலர் அந்த மாதிரி ஏதாவது போட்டு தான் ஜிலேபியை செய்வாங்க, சுகர் சிரப்பில் முக்கி. ஸோ அவ்வளோதான் அது ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நான் நினச்சேன் ரோஸ் ஃப்ளேவர், தட் இஸ் அந்த பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க தானே அந்த ஒரு ரோஸ் அந்த ஒரு ஃப்ளேவர், ஆ ரோஸ் எசன்ஸும் காடமம் ஏலக்காய் அந்த எசன்ஸையும் ஒன்றா சேர்த்து இந்த ஜிலேபியை செய்ய. ஸோ ஒரு அரபிக் பர்ஷியன் ஃப்ளேவர் இந்த ஜிலேபிக்கு வரும். ஸோ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டப்போகிறேன். வரும் இந்த ஜிலேபியை செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னதுன்னா, முதல்ல நாங்கள் ஒரு சுகர் சிரப் ஒன்று செய்யணும். தட் இஸ் ஒரு சர்க்கரையை கரைச்சி அது ஒரு லிக்விட் ஆக்கி வைக்கணும். அடுத்தது ஆல் பர்பஸ் ஃப்ளா, தட் இஸ் மைதா மாவும் கார்ன்ஃப்ளா எல்லாம் போட்டு ஒரு பேட்டர் செய்யணும். ஸோ ஆதியம் இந்த சுகர் சிரப்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னதுன்னா, இது வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் 400 grams ஆஃப் சுகர். ரெண்டாவது இது வந்து 200 milliliters, ஒரு 1 cup 200 milliliters ஆஃப் நார்மல் வாட்டர், சரியா தண்ணி. அப்புறம் லைம் ஜூஸ், இது ஒரு லைம் ஜூஸ் போடுறது அப்போ அந்த சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சுகர் சிரப்பை நாங்கள் உருக்கிட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 teaspoon ஆஃப் லைம் ஜூஸ் போடணும். அப்போ தான் அந்த சுகர் சிரப் லிக்விட்ல ஸ்டேட்டில் நிற்கும். அது ஒன்று. இப்போ அடுத்தது ஆல் பர்பஸ் ஃப்ளா, தட் இஸ் மைதா மாவு. இங்கே நான் ஒரு 200 grams ஆஃப் மைதா, தட் இஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். இது வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு 4 tablespoons 4 tablespoons ஆஃப் கார்ன்ஃப்ளவர். இது வந்து பேக்கிங் சோடா 1/4, தட் இஸ் என்ன சொல்கிறது, ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 teaspoon ஆஃப் பேக்கிங் சோடா. வாட்டர் இங்கே 150 milliliters ஆஃப் தண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் உங்களுக்கு தேவை. நாங்கள் இந்த ஜிலேபியை ஃப்ரை பண்ணி எடுக்க தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதில் அந்த ஃப்ளேவர் வந்துடும். ஸோ ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே கிரேப் சீட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஐ செட், இதுக்கு நாங்கள் ஃப்ளேவர் போடுறோம், அந்த பர்ஷியன் ஃப்ளேவர். ஸோ அதுக்கு தேவையானது வந்து ரோஸ் எசன்ஸ் வச்சுருக்கிறேன், காடமம் எசன்ஸ் வச்சுருக்கிறேன், க்ரீன் ஃபுட் கலரும் பிங்க் ஃபுட் கலரும் தான் வச்சுருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஒரு பைப்பிங் பேக்கும் தேவை. ஸோ இது தான் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஆதியம் இந்த சுகர் சிரப்பை சேவம். ஸோ ஆஸ் ஐ செட், இதில் 400 grams 400 grams ஆஃப் சுகர் இருக்குது. அதை ஒரு சாஸ்பேனில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு 200 milliliters 200 ml வாட்டர் அதையும் இதில் ஆட் பண்ணி இந்த சுகரை நாங்கள் டிசால்வ் பண்ணல. இது இங்கே உருக்கி வந்ததுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு லைம் ஜூஸை ஆட் பண்ணோம். இப்போ பாருங்கள், அந்த சுகர் எல்லாம் உருகிட்டு இப்போ ஒரு 2 minutes ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது ஒன்று பாயில் ஆகட்டும். அதுக்கு பிறகு நாங்கள் லைம் ஜூஸை ஊற்றுவோம். இதில் வந்து நான் வந்து அந்த ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அதெல்லாம் நான் பார்க்குறதில்ல. இது ஒரு ஈஸி மெத்தட். டிசால்வ் பண்ணது பிறகு, தட் இஸ் இந்த சுகர் எல்லாம் உருகுனதுக்கு பிறகு அந்த பாயிண்டில் இருந்து 2 minutes ஒரு மீடியம் ஃப்ளேமில் இதை நீங்கள் சூடாக்கி எடுங்க. அதுக்கு சேஷம் நாங்கள் இந்த லைம் ஜூஸை அதில் ஊற்றலாம். இப்போ 2 minutes ஆகிட்டு ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இதை ஸ்டோவ்லேருந்து வெளியே இறக்கி வைப்போம். இது ஒரு 2 minutes சூடு ஆறுனதுக்கு பின்ன நாங்கள் இந்த ஒரு 1 to 2 teaspoons ஆஃப் ஃப்ரெஷ்லி ஸ்குவீஸ் லைம், திஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்குவீஸ் பண்ண லெமனோ லைம் இருக்குது தானே, அதில் வந்து ஒரு 2-3 teaspoon அளவு போடலாம். அதில் ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ இது லேசாக சூடாக ஆறிட்டு இப்போ நான் இந்த லைம் ஜூஸை அதில் விட்டுறேன். ஒரு ஒரு பவுலில் நாங்கள் இந்த சுகர் சிரப்பை ஊற்றி வைப்போம். ഇങ്ങനെക്കി മാറ്റി വയ്ക്കുക അത് ആരട്ടും ഇങ്ങനല്ല ഇപ്പോ sugar syrup நாம sugar syrup செஞ்சு முடிஞ்சு சோ அது ஒரு bowl ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஒரு பக்கம் வைங்க அதுக்குள்ள நாங்க எங்கட ஜிலேபி பேட்டரை mix பண்ணிக்கலாம் இப்போ இந்த sugar syrup ஆறி இருக்கு கொஞ்சம் இப்போ இதுல நாங்க எங்கட எசன்ஸ் ஆட் பண்ணுவோம் சோ cardamom flavoring ஒரு flavoring add பண்றது காரணம் கொஞ்சம் நல்ல flavor குடுக்குறனால because natural cardamom powder that is ஏலக்காய் பொடியை நீங்க போட்டா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அந்த flavor கிடைக்காது சோ உங்களால இந்த cardamom essence கடையில வாங்க முடிஞ்சா வாங்க அதுல இருந்து just ஒரு few drops ஒரு 5 drops மாதிரி போடுங்க சோ நாங்க இப்ப ஏலக்காய் essence போட்டுட்டோம் அடுத்து rose essence அதுவும் அதே போல Or 5 to 6 drops. Nalona mix panni. Ipa in the sugar syrup or side la vainga. Ipa nanga jalebi seyradhukku thevana jalebi the batter ipa nanga sevam. So, idhila naan ungal sonna mari all purpose flour or 200 grams vachirukken that is called maida flour or 200 grams irukku and corn flour so, in the corn flour maida um onna mix pannunga or 4 tablespoons of corn flour irukku adha idoda mix pannittu baking soda or 1/4 teaspoon that is or a kal teaspoon baking soda adeyum na add panren add pannittu adnala mix pannunga mix panni idla 150 ml of water that is 150 milliliter of water irukku and the water idla add panni கட்டி இல்லாம mix பண்ணி எடுக்கணும் தனோக்கு இப்ப எங்க அந்த ஆல் பர்பஸ் flour ஜிலேபி batter is ready இந்த மாதிரி ஒரு flowy consistency-க்கு வரணும் திக்கா இருக்க கூடாது அதுக்குன்னு ரொம்ப தின்னா தண்ணி ஊத்துற மாதிரி இருக்க கூடாது ரெண்டுக்கு நடுவுல இது போல ஒரு flowy consistency that is ஊத்துற மாதிரி இருக்கணும் ஆனா திக்காவும் இருக்கணும் ஓகே சோ இது இந்த ஸ்டேஜ் வந்துட்டு ஒரு 10 minutes இத ரெஸ்ட் பண்ண விடுங்க அதுக்கு பிறகு நாங்க இதுட கலர்ஸ் போட்டு ரெண்டு கலர்ஸையும் போட்டு பைப்பிங் பேக்ல ஊத்தலாம் ஓகே இந்த ஜிலேபி பேட்டர் ஒரு 15 மினிட்ஸா நான் ரெஸ்ட் பண்ண விட்டுருக்கேன் இப்போ என்ன பண்ணனும்னா இந்த பேட்டர்ல இது half half ஆ செப்பரேட் பண்ணனும் ஏனா ஒண்ணுக்கு நாங்க pink கலர் போட போறோம் pink food color because rose காணிக்க and green கலர் போட போறோம் cardamom மாதிரி தெரியிறதுக்கு சோ இந்த பேட்டர் பாருங்க இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு நோக்கு பயங்கர ஸ்மூத் இப்ப இத நாங்க இன்னொரு bowlக்கு half half ஆகும் that is பாதி பாதி ஆகும் ஓகே சோ இதில இருந்து ஒரு half eyeball பண்ணிக்கோங்க ஒரு half போல வாரது போல போட்டுட்டு இப்போ இதுக்கு நாங்க food colors போடுறோம் சோ இது வந்து pink food color ரெண்டாவது இதுக்கு வந்து நாங்க green food color ஒரு few drops ஒரு 5 to 6 drops மதி ஓகே இந்த ஒரு 1 teaspoon அளவுனா அந்த கணக்கா வச்சுக்கோங்க போட்டு நல்லா mix பண்ணுங்க நாங்க ஏற்கனவே sugar syrup ல கொஞ்சோன rose essence cardamom essence போட்டுருக்கிறோம். ஆனாலும் இதில் நாங்கள் கொஞ்சம் add பண்ணுவோம் because அது flavor போதாம் போயிடலாம். So இதில் few drops ரோஸ்லேருந்து ஒரு few drops இங்கிட்டும் இங்கனையும் அதே போல் cardamom ஏலக்காய் ஏலக்காய் flavor இருக்குது. Few drops என்ன ஏற்கனவே நாங்கள் சுகரை சிரப்பில் போட்டிருக்கிறனால ஒரு few drops போதும். சம்டைம்ஸ் இல்லாட்டி இந்த ஃப்ளேவர் பொரிக்கும் போது அந்த காணாமல் போயிடும். ஸோ நாங்கள் இதோலையும் போட்டால் லிக்விட்லேயும் இருக்குது, சுகர் சிரப்லையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ குழப்பம் இல்லாமல் வரும். ஓகே இது ஓகே. இதையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ இது ஒரு பைப்பிங் பேக்கில் ஊற்றிப்போம். ஓகே ஸோ இது போல் ஒரு பைப்பிங் பேக் இது. இது வந்து ஏதாச்சும் பேக்கரி ஷாப்ஸில் இல்லாட்டி கேக் செய்கிற ஷாப்ஸில் கேக் செய்கிற ஷாப்ஸ் ஐட்டம்ஸ் விற்கிற இடத்துல கிடைக்கும். ஸோ யூ ட்ரை தட் அவுட். இந்த மாதிரி ஒரு ஐசிங் பேக்கை ஒரு கிளாஸில் இது வச்சு ஓப்பன் ஆகும். இது போல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஜிலேபி பேட்டரை அதில் ஊற்றுங்க. ஸோ இப்போ எல்லா பேட்டரும் நான் ஊற்றிட்டேன். இப்போ இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு இது போல் இருக்கும். மேலே இங்கே டைட்டாக்கி வேணுங்கில் இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பேசாமல் இங்கே வெட்டிட்டு ஊற்றுறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சாலும் குழப்பம் இல்லை. ஸோ அதை இங்கே இப்போ நான் வைக்கிறேன். அடுத்தது நாங்கள் க்ரீன் பேட்டரை ஊற்ற போகிறோம். இப்போ நான் ஜிலேபி பேட்டர் ரெண்டையும் செஞ்சு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுட்டேன். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறது தான் இருக்கிற வேலை. ஸோ அதுக்கு ஒரு சாஸ் பேன் ஃப்ரைங் பேனை அடுப்பில் வச்சு ஸ்டோவை ஆன் பண்ணுங்கள். நான் இதில் யூஸ் பண்ண போகிறது நான் சொன்னபடி ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். லைக் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ கடல் எண்ணெயோ அதுபோல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஃப்ளேவர் பின்ன அப்புறம் எங்களோட ஜிலேபியில் இருக்கும். வெஜிடபிள் ஆயில் ஏதாவது ரிஃபைண்ட் ஆயிலையும் அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து கிரேப் சீட் ஆயில். ஸோ உங்களுக்கு கிரேப் சீட் ஆயில் ஜாஸ்தி ப்ரைஸ் உங்களுக்கு ஜாஸ்தினா ஏதாவது ஃப்ளேவர்லெஸ் ஆயில் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் கிரேப் சீட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல இது நல்லா சூடாகட்டும். எப்பயுமே ஃப்ளேம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் எங்களுக்கு டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஆதியம் சட்டி சூடாகி எண்ணெயும் சூடாகட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நாங்கள் பிங்க் கலர் இருக்குது தானே, நாங்கள் அதை அதில் ஜிலேபியை வெட்டுவோம். ஸோ ஆதியம் சிசஸால் ஒரு வெரி ஸ்மால் கட், ரொம்ப தட்டிப்பமாக வெட்டாதீங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஜிலேபி நிற்கும் குண்டு குண்டாஸ் வரும். இப்போ ஆயில் சூடாகி இருக்குது. இப்போ எங்களோட ஜிலேபியை போடுவோம். இன்னும் ஒரு 1 minute இந்த பக்கத்துக்கு ஃப்ரை பண்ணி விடுங்க. அப்புறம் நாங்கள் அதை எடுத்து எங்களோட சுகர் சிரப்புக்கு போடலாம். இப்போ நாங்கள் எங்களோட ஜிலேபி எடுத்து சுகர் சிரப்பில் முக்கி வைப்போம். இப்போ நல்லா இது இதில் அமர்த்தி அமர்த்தி கொடுங்க. இதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட ஜிலேபியை ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு நாங்கள் நல்லபடியாக நல்லா பிளேட் பண்ணுவோம். எக்ஸஸை இந்த மாதிரி ட்ரிப் பண்ணி விட்டுட்டு இப்படிதான் ஜிலேபி rose and cardamom flavored jalebi. The green batter la irundhu konjam jalebi seithukom. தேனோக்கு வீட்டிலே செய்த ஜிலேபி. இதில் வந்து ரோஸும் காடமும் போட்ட ஃப்ளேவர் பண்ண ஜிலேபி. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குறதோ இல்லை வீட்டில் நார்மலாக நீங்கள் செய்கிற ஜிலேபிக்கும் இந்த பர்ஷியன் ஃப்ளேவர், தட் இஸ் அந்த ரோஸும் காடமும் போட்ட அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ரமசான் நேரத்தில் நீங்கள் ஒரு ஃபலூடா சாப்பிட்டது போலயே இருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. இந்த தீபாவளிக்கோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை சும்மா ஈவினிங் டைம் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ஒன்று வேணும், எனக்கு ஒரு இனிப்பு ஒன்று சாப்பிடணும் அப்படி தோணுச்சுன்னா சடப்படான இதை நீங்கள் செய்யலாம். ஸோ இதை செஞ்சு பார்க்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ until I see you guys next time with yet another video, this is your Vic signing off.